ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमरीशीमहि धन्नो दुर्गि प्रसोदया வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது வருடக்கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறலை. மாதக்கிரகங்கள் மட்டும் இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், தனுசில் சனி குரு கேது ஆகிய கிரகங்கள். அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது வருட கிரகங்கள் மாற்றம் இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் இம்மாதத்தில், அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதேமாதிரி சூரியன் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஒரு சிறப்பாகவே இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. இப்போது ஆகஸ்ட் மாத ராசி பலன் கும்பராசி. கும்பராசி என்பது ஒரு சிறப்பான ராசி தான். இந்த கும்பராசி என்பது கால தத்துவத்து உருப்படி 11வது ராசி. இது வந்து ஆண் ராசி. சனி இதுவும் சனியினுடைய ஆட்சி வீடு தான். இந்த மாதத்தில் இந்த சனி ராசிக்கு 11வது இடத்தில் அமைஞ்சிருப்பது ராசி வலுவாக இருக்கும். ஒரு ராசிநாதன் இப்போ 3, 6, 11 இருந்தான்னா அவர் யோகத்தை செய்வாருங்கிறதுனால சனி 11வது இடத்துல இருப்பது இந்த ராசிக்கு மிகப்பெரிய வலு. இந்த மாதம் சிறப்பாகவே அமைது. ராசி வலுவாக இருக்கு, ஆரோக்கியம் கூடும், உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலும், சிறியவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அகலும், பெரியவர்களுடைய வைத்திய செலவு குறையும். அதனால் இந்த மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பாகவே அமைது. அதே நேரத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 11வது இடத்தில் இருப்பது தனவரவு உண்டு, வருமானம் கூடும், குடும்ப பிரச்சனை நீங்கும், குடும்பத்தில் இதுவரை இருந்த சச்சரவுகள் இனி வராது, மற்றும் உற்றார் உறவினர் இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் இவர்கள்லாம் நட்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ ராசிநாதன் வலுவாக இருக்க தனாதிபதி இந்த ராசிக்கு இவர்கள் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கிறதுனால தனவரவு மேலோங்கும், வராத பணங்கள் அல்ல எதிர்பார்த்த தொகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் அகண்டிடும். பிள்ளைகளுடைய இந்த அமைப்புலாம் சிறப்பாக இருப்பாங்க. பிள்ளைகள்லாம் இந்த மாதத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளும் சிறப்பாக இருப்பாங்க. கல்வியில் படிக்கிறவங்க, இளமை கல்வி படிக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பாகவே அமையுது. உயர்கல்வி பெறுவோர் தாராளமாக உயர்கல்வி எதிர்நோக்கி இருக்கிறப்போர் இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பாகவே அமையும். அதே நேரத்தில் இந்த மாதத்து ராசிக்கு இந்த மாதம் என்பது முழு அமைப்பில் இருக்கிறதுனால கல்யாணத்தை எதிர்நோக்கியோ திருமணம் அல்லது திருமணத்தை காத்திருப்போர் இவங்கெல்லாம் இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக இவர்கள் எதிர்பார்த்த வரன் அமையும். அப்போ இதுவரை வராத வரனை தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதத்தில் இவர்களை சிறப்பாகவே வரன் அமைவதற்கான வாய்ப்புண்டு. புது முயற்சிகள் தாராளமாக பண்ணலாம். இடம் விட்டு இடம் மாறினவங்க, வெளியூர் போகிறவங்கெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நிரந்தர பயணத்தில் இருந்தவங்கெல்லாம் இந்த மாதத்தில் இவர்கள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சிருந்தவங்க இந்த மாதம் குடும்பத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் குடும்ப ஒற்றுமை கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், தன வரவு உண்டு, விரைய செலவுகள் குறையும், சுப செலவுகளை ஏற்படுத்திக்கலாம். இந்த விரைவு செலவெல்லாம் குறைஞ்சி சுப செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் தனாதிபதி நல்ல இடத்துல இருக்கிறார், ராசியாதிபதி நல்ல இடத்துல இருந்து ராசியை பார்க்குறா, தன வரவு உண்டு. அதனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க அப்படிங்கிறது. அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் அனுசரித்து போக வேண்டிய நிலை இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து சிறப்பாகவே அமையுது. அதனால் நண்பர்கள் வட்டாரத்தில் இவர்களெல்லாம் ஆதாயத்தை இந்த மாதம் சிறப்பாகவே அமையுது. அதே நேரத்தில் சகோதர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய 3வது இடத்துக்குடியவர் 2வது இடத்துல வந்து உட்காந்துருக்கலாம். 2 லட்சமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட பாக்கு கொடுக்குறது மட்டும் சற்று கவனமாக கொடுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்க. ஏன்னா 2 லட்சமாக இருக்கிறது, நம்ம எதையாவது பேசி அவங்க எதையாவது வேறு மாதிரி நினச்சக்கூடாது இல்லை. அதனால் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்க. இப்போ 2வது இடம் என்பது வலுவாக இருந்தாலும் 2 லட்சமாக இருக்கிறது அவ்வளவு கொஞ்சம் சின்ன சின்ன பேச்சுவார்த்தையில் சில சில தடங்களை ஏற்பட வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரி. அதனால் கொஞ்சம் கவனத்தோடுங்க. அப்போ சகோதர வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சகோதரர்ல நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. சகோதரர்ல சகோதரர் மூத்தவர் அல்லது இளையவர் இவரெல்லாம் நன்மை ஏற்பட உண்டு. இதுவரை இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும்.
இப்போ நாலாம் இடம் என்பது அம்மா அம்மா அல்லது அம்மா வர்க்கத்தில் தாய் வழி உறவுகளில் பார்க்கும்போது அவர் சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கனால தாய் வழி உறக்கத்தில் சிறப்பாகவே அமையும், தாயாரினுடைய உடல்நலம் மேம்படும், வீடு மனைகள் புதுப்பிச்சுக்கலாம், புதிய மனைகளை அவங்க கட்ட தொடங்கலாம், பழைய வீடுகள் இருந்தால் அதை தாராளமாக புதுப்பிக்கலாம். அப்போ இடம் மற்றும் சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய மனைகளை அமைக்கலாம், புதிய இடங்களை வாங்கி அமைக்கலாம். இவர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமையும். அப்போ ஆண்கள் அல்லது பெண்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் இவர்களுக்கு திருமண தேதி நோக்கி இருந்தவர்களுக்கு தாராளமாக திருமணம் கைகூடி வரும். புதிய நிகழ்ச்சிகள் தொடங்கலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், கோயில் குளங்களுக்கு சென்று வரலாம். அதனால் இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு சிறப்பாகவே அமையுது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் அஞ்சில் வந்து பாவகிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால அது மாமன் அல்லது மாமாதி வர்க்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் மாமாதி தாய் வழி வர்க்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நல்லா, ஆனால் தாயாதி வர்க்கம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ராசிக்கனுடைய அமைப்பு. அதனால் தாய் வர்க்கத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து மாமன் வர்க்கத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்துங்க. இப்போ மாமனால் நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டானால் அவர் கொஞ்சம் ஆறில் மறைஞ்சிருக்கிறதுனால அவரால் கொஞ்சம் நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு, எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி போகலனாலும் அவர்களுக்கு மாமன் வர்க்கத்தில் கொஞ்சம் கவனமோட செயல்படணும். இப்போ அஞ்சாம் இடம் உழவாக இருக்குது ராசிப்படி, நாலாம் இடம் உழவாக இருக்குது. அப்போ இடம் விட்டு இடம் மாறுறது போன்ற தூரத்தில் இருக்கிறவங்க தான் அவன் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஒன்பதாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால தகப்பனார் வர்க்கத்தினால் நன்மை உண்டு. தகப்பனரிடம் உடல்நலம் ஆரோக்கியம் மேம்படும், தகப்பனால் இருந்த சிக்கல்கள் நேரம். இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ட்டு வழக்கு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாகவே அமையும். அப்போ புதிய தொழில் தொடங்குவோர் தாராளமாக தொடங்கலாமானா இந்த மாதத்துலேயும் தாராளமாக தொடங்கலாம். பழைய தொழிலின் தொழிலை விரிவுபடுத்தலாம், தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறும், மந்த நிலை குறையும். அதனால் புதிய தொழில் தொடங்குறவங்களாம் தாராளமாக தொடங்கலாம். வருமானங்கள் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும், புதியதுக்கெல்லாம் புதிய ப்ரமோஷன் எதிர்நோக்கி நிற்கலாம். இதுவரை தொழிலில் இருந்த உத்தியோகத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கிறதுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமையுது. அதனால் தொழிற்சானம் வலுவாக இருக்கிறதுனால, தொழிற்சானாதிபதி வலுவாக இருக்கிறதுனால ஜீவன பற்றாக்குறை என்பது வராது. இப்போ புதிய தொழில் தொடங்குங்க, புது முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம். உத்தியோகத்தருக்கு ஒரு நல்ல அமைப்பு, நீண்ட தூர பயணங்கிறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்போ புதிய இடங்களுக்கு சென்று வரலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு, தெய்வரெல்லாம் உண்டு. அதனால் இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு சிறப்பாக அமைது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பாகவே அமையுது. அதே நேரத்தில் பத்தாம் இடம் ஜீவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு தாராளமாக இருக்கலாம். வருமானங்கள் கூடும், தடைகள் அகலும், பிரச்சனைகள் குறையும், எதிர்பார்த்த ஒரு வருமானம் கிடைக்கும், தொழிலில் இருந்த மந்தநிலை நீங்கும். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாகவே அமையுது. இப்போ இந்த மாதம் ராசிக்கு 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் என்பது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று நல்ல இடத்துல அமர்றதுனால அப்போ சகோதரர் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நீங்கிடும், சகோதரர்களில் நன்மை ஏற்படும். அது முற்பகுதி என்பது அவ்வளோ சிறப்பாக இல்லை, பிற்பகுதி என்பது ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த யோகம் என்பது இதுவரை கஷ்டத்தை அனுபவித்தவங்க இந்த மாதத்துலேருந்து இவர்களுக்கு ஒரு நற்பலனையை எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையுது. அப்போ ராசிப்படி பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்போ ஒரு இந்த ராசிக்காரர்கள் அது புத்திரஸ்தானம் புத்திரத்தையும் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்நோக்கிப்பவர்களுக்கு இந்த மாதம் தாராளமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தாராளமாக எதிர்பார்க்கலாம். கிரக நிலைகள் அனைத்தும் சாதகமாக உள்ளன. குரு நல்லிடத்தில் அமர்ந்திருக்கிறார். சனியை சிறப்பான இடத்திலிருந்து தன் ராசியை பார்ப்பது என்பது யோகமே. அப்போ ராசி என்பது வலுப்பெற்றிருக்கிறதுனால பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருக்காது, தன வருவாய் உண்டு, குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், பிரச்சனைகள் அகலும், திருமணத்தை எதிர்நோக்கிற்கு தாராளமாக திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது விடுபட்ட வரன்கள்லாம் கூட அமையலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது.
அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாகவே அமையுது அப்படிங்கிறதுனால அப்போ புதிய தாராளமாக இவர்களுக்கு இந்த மாதம் நற்பலனை எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த ராசியினுடைய அமைப்பில் வைக்கும்போது இவருடைய அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா வெண்மை நிறங்கிறதுனால இவர் வெண்மை நிறம் இவருடைய அதிர்ஷ்ட நிறங்களாகும். சுக்கரன் என்பது யோகாதிபதிங்கிற அங்கே அமைப்பில் இருக்கிறதுனால 5, 7, 9 போன்ற எண்கள் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண்களாக அமையும். ஆகாத நாட்கள் என்று பார்த்தோம்னா அதாவது 1, 3, 9 போன்ற எண்கள் இவர்களுக்கு ஆகாத எண்களாக அமையும். இப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பாக பண்ணலாம், நல்ல பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் பைரவர் வழிபாடும் சிறப்பாக பண்ணலாம். இவர்களுடைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதில் அகலும். இவர்கள் வந்து வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் இவர்கள் வந்து தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு நற்பலனை எதிர்பார்க்கலாம், சிறப்பாகவே அமையும். இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமான மாதமாக அமையும்.